மாநகராட்சியை கலைத்துவிட்டு புதிய தேர்தல் நடத்த வேண்டும். ஊழல் செய்த மேயர் முதல் ஊழியர் வரை அனைவரையும் விசாரணை செய்ய வேண்டும் என காஞ்சி மாவட்ட பாஜக சார்பில் காஞ்சிபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு தலைமையில் தாலுகா அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதாள சாக்கடை, மஞ்சள் நீர் கால்வாய் தூர்வாறுதல், குடியிருப்புகளுக்கு அனுமதி அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்த மேயர் முதல் மாநகராட்சி உறுப்பினர்கள் வரை அனைவரின் பதவிகளையும் நீக்கிவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேண்டுகோள் விடுத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மக்கள் பணிகளை பார்க்காமல் கமிஷன் பெறுவதிலேயே குறியாக உள்ளதாக காட்டி இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மக்கள் தேர்ந்தெடுக்கணும். 400 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி ஓட்டு போடணும். நம்ம மக்கள் அங்க இருக்கிறவங்க சிந்திக்கணும். இது வந்து ஒரு முதலீடு தான். 40 லட்சம் 30 லட்சம் வந்து ஒரு கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலர் வேட்பாளராக நின்று ஒரு வார்டுல செலவு பண்றா, முதலீடு பண்ணி இந்த 637 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதா? சோ மக்களுக்கான நல்ல விஷயம் இதுல எதுவுமே கிடையாது. இவங்க வச்சிருக்கிற முதலீடு இப்ப சம்பாதிச்சு நல்ல, இன்னைக்கோ நாளைக்கோ கூட நகரமன்ற தேர்தல் வந்துடும், ஆகையால் நாங்களாம் சம்பாதிச்சாகணும். இதுதான் இந்த டிஎம்கே கவுன்சிலருடைய புல் நாடகம். இது வந்து முறையா வந்தெல்லாம் கிடையாது. இந்த நாடகமே இந்த 637 கோடி ரூபாய் மக்கள் நாம கொஞ்சம் சிந்திக்கணும். 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு நம்ம ஓட்டு போட்டு மாநகர கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கணும், இதான் நல்ல. நாம கூட என்ன சொல்றோம், இதை கலைச்சிடுங்க, புதிய தேர்தல்